அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அகிலத்தின் அருள்கொடையே அல்லாஹுவே, அறிய முடியா ரகசியமே புதைபொருளே, வித்தை வெடிக்க வைத்து விந்தைகள் செய்பவனே, சத்தியனே நித்தியனே சமதர்ம வித்தகன், சன்மார்க்க நிதிகாக்க சாந்தி மறை தந்தவனே, இறைவன் என்ற இலக்கணமே இலக்கியமே உனக்கே புகழெல்லாம் குறித்து, உலகின் அருட்கொடை வழிகாட்டுகின்ற மணிவிளக்கு அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து பெருமக்கள், இனிய பண்பாளர்களான உங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும், சாந்தியும் சமாதானமும் சதாகாலமும். பேரன்பு மிகுந்தோரே, ஒரு அற்புதமான கடமையை ஆற்றுகின்ற பயணத்தில் நாம் இருக்கிறோம். புனித ரமலான் ஒரு பயணம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு தேர்வு, ஒரு பரீட்சை. இதுவே ரமலான் 1 முதல் அதன் 29 அல்லது 30 வரை, அவருடைய இறுதி வரை சிலர் அந்த பயணத்திலே அந்த பரீட்சையிலே அவர்கள் வருவார்கள். ஒரு பந்தயம், ஒரு ஓட்ட பந்தயம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். இடையிலேயே சிலர் நின்று விடுவார்கள், விழுந்து விடுவார்கள். இன்னும் சிலர் எங்கெங்கோ சென்று விடுவார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் இலக்கை அடைகின்ற ஒரு வலிமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், நன்மைக்குரிய கூலி நன்மைத்தவர் வேறுண்டோ? ஆம். இந்த 1 மாத காலத்தையே இந்த பயிற்சி, இது வெறுமனே அன்றோடு முடித்து விட்டு போகின்ற பயிற்சி அல்ல. ஏனைய 11 மாதங்களும் இந்த 1 மாதத்தில் நான் பெற்ற அந்த பயிற்சியினுடைய அந்த விளைச்சல்கள் தொடர்ந்து, ஆம், பசி அடக்கி, தாகம் அடக்கி, அனைத்தையும் உள் உணர்வுகளை இச்சா சக்திகளை அடக்கி ஒரு உன்னதமான பண்பாட்டு பயிற்சியை நாம் எடுத்திருக்கிறோம். சில இடங்களிலே உணவு கிடைக்காத இடங்களில் மாட்டி விடுவது உண்டு, தண்ணீரே கிடைக்காத இடத்திலே தவித்து நிற்பது உண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் புனித ரமலானில் நாம் பெற்ற பயிற்சி நமக்கு மிகப்பெரிய துணை செய்யும். இஸ்லாம் இருக்கிறதே சடங்கு சம்பிரதாயம், இத்தகைய ஒரு அம்சங்களை கடமைகளை இஸ்லாம் சொல்லவே சொல்லார். இஸ்லாம் மனிதனுடைய அந்த உள் உணர்விலே அமர்ந்து அவருடைய உணர்வோடும் உதிரத்தோடும் ஒன்றிவிட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதனால் இதுதான் இந்த புனிதமான இந்த ரமலானிய பயணத்திலே, இந்த தேர்விலே, பரீட்சையிலே வெற்றி பெற்றவர்கள் புனிதம் வாழ்ந்துட்டு அல்லாஹ் இருந்த பரிசாம், பசிக்கான பரிசாம் பெருநாள் என்று அவர்கள் எய்து தொழுகைக்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற மைதானத்தை, அந்த காட்சிகளையெல்லாம் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அமர்களான மலக்குகளுக்கு எடுத்து காட்டி அவர் மகிழ்ச்சி அடைகிறான், உலகாங்கிலம் கொள்கிறான், என் அமர்களான மலக்குகளே, கூலியை செய்துவிட்ட வேலைக்காரர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வேலை முடித்து விட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும், அதற்கான கூலியை கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். என் அடியார்களே, உங்களின் நோன்புகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களுடைய இரவுக்கான அமல்களை எல்லாம் நான் அங்கீகரித்தேன், என்னும் என்னுடைய மகிமை உங்களுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றிவிட்டேன். அதனால் இதுதான் முஸ்லீம்கள் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நபிகளாக சொல்லும்போது முஸ்லீம்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவர்களுக்கு நியமத்து அருளை அவர்கள் அனுபவித்தால் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறார்கள், நன்றி சொல்கிறார்கள். ஏதேனும் துன்பம், ஒரு தொல்லை, ஒரு சோதனை வந்தால் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள். சுக்குர் சபுர், அந்த 2க்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு இருக்கிறார்கள்.
ஒரு முஸ்லீமுடைய காலில் ஒரு முள் தைத்தாலும் கூட அது அவருடைய சின்ன சின்ன பாவங்கள் மன்னிப்பதற்காக காரணங்கள். மாஷாஅல்லாஹ், ஒரு உன்னதமான ஒரு பண்பாட்டு முஸ்லீம். காரணம், இவருடைய ஈமான் அல்லாஹுதான். அல்லாஹுவை நோக்கித்தான், அல்லாஹுக்காகத்தான். எந்த ஒன்றும் அல்லாஹுவால் தான் நடக்கும். எந்த ஒன்றும் அல்லாஹுவை நோக்கி எதுவாயினும் அல்லாஹுவிடம், அல்லாஹுக்காக. ஒரு முஸ்லீம் அந்த உணர்வு, அந்த லட்சிய நோக்கம் அல்லாஹ். நாம் நோன்பு வைத்து என்ன கேட்கிறோம்? அல்லாஹும் லக்கசுந்து, அல்லாஹும் லக்கசுந்து, அல்லாஹுவே உனக்காக நாங்கள் நோன்பு நோற்றோம். பெருமைக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, மற்றவர்கள் பாராட்டுவார்கள் என்பதற்காக அல்ல, ரப்பே உனக்காக நாங்கள் நோன்பு இருந்தோம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், உன்னையே நாங்கள் முழுமையாக நம்பினோம். நம்பிக்கை எந்த ஒன்றாயினும் எங்கும் போகாமல், எவரின் காலில் விழாமல், எதையும் சுற்றி கொண்டு வராமல் அல்லாஹுவிடம் சோதனையிலே ரப்புல் ஆலமீன் சொல்வார், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். உங்களுக்கு என்ன துன்பம் துயரங்கள் ஏற்பட்டாலும் கூட துடுகிக் கொண்டும் அந்த ஏற்பட்ட சோதனைகளை பொறுத்து நீங்கள் சகித்துக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். எந்த ஒன்றும் அம்மைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு, எவன் அல்லாஹ்வை முற்றிலுமாக சரணடைந்திருக்கின்றானோ, சார்ந்திருக்கின்றானோ, அவருக்கு அல்லாஹுவே போதுமானவன். அப்போ தினமும் ஐவேளை தொழுகையில் நம்மை பண்படுத்துகின்ற அந்த ரப்பு, ரமலானிலே இந்த புனிதமான இந்த ஒரு மாத காலம் பகலிலும் இரவிலும் நம்மை பண்படுத்த பக்குவப்படுத்துகின்ற அந்த ரப்பு, அவன் நாடினால் நாம் பெற்று அந்த பொருள் ஹலாலான தேடல் சம்பாத்தியத்திலிருந்து ஜக்காத்து கொடுக்கின்ற, சதகா செய்கின்ற அந்த பண்பாட்டிலே வருவது. அதே போல அல்லாஹுடைய நாட்டு இருந்தால் நம்முடைய ஆயுளும் உடல் நலனும் வாகன வசதிகளும் நல்ல ஆரோக்கியமும் நமக்கு இருக்கின்ற போது ஹஜ்ஜுடைய பாக்கியங்கள். இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் மனிதர்களுக்கு. அதனாலதான் இஸ்லாத்திலே மஸ்ஜிதுகளுக்கு தனி மகத்துவம் இருக்கிறது. அதை போல அருள்மறை அல் குர்ஆனுக்கு, அந்த வேதத்திற்கு தனி மகத்துவம். அந்த வேதத்தின் விளக்காக, விளக்கமாக வாழ்கின்ற அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமுத பொன்மொழிகள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய மிக பெரும் பொக்கிஷம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும், அல்லாஹுடைய அந்த வாக்கியம், அந்த கலாம் இன்றைக்கு வாழ்கின்ற அற்புதமாக, வேதம் இறை வேதம் என்று சொல்கின்ற தகுதியும் அந்த பெற்றியும் பெறக்கூடிய ஒன்றாக நாம் படிக்க வேண்டும், தெரிய வேண்டும், தெளிய வேண்டும், வாழ்க்கையை கொண்டு வரும். ஒரு முஸ்லீமும் எதை தெரிந்திருக்கிறாரோ இல்லையோ, குர்ஆனை தெரிந்திருக்க வேண்டும். அழகிய அத்தனை மொழிகளிலும் அருள்மறையல் குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, விளக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அமுது தமிழிலும் ஏராளம் வந்திருக்கிறது. உலகளாவிய மொழி என்று போற்றப்படுகின்ற ஆங்கிலத்திலும் வந்திருக்கிறது. அன்பர்கள், கொஞ்சம் சிரத்து எடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பமும். தினமும் இஷாவிற்கு பிறகு உணவு உண்டுவிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம், 30 நிமிடங்கள் நீங்களும் உடைய குடும்பத்தார்களும் அமர்ந்து திருக்குறள் தெளிவுரைகளை ஒருவர் படிக்க, மற்றவர் கேட்க. எதன் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரியாத ஒரு குழப்பமான இடம் என்றால், ஆங்காங்கு இருக்கின்ற மார்க்கம் கற்றறிந்தவர்கள் அரிய குருமக்களிடம் அதற்கான விளக்கம் கேட்கும். நீங்கள் ஒன்றை அறியவில்லையா? அறிந்தவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆம், பெருமைக்காரனும் வெட்கப்படுகின்றவனும் அறிவை, கல்வியை, ஞானத்தை, தெளிவை அவன் பெற முடியாது. பெருமைக்காரன் அதை போல கூசுகின்றவன், வெட்கப்படுகின்றவன். இன்றைக்கு நாம் எல்லாம் பக்குவப்பட்ட ஒரு சமூகமாக வந்திருக்கிறோம். நாம் ஹைர உம்மத், உம்மத்தன் வசத்தன், நடுநிலை சமுதாயம். உலகம் அறியாமையின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது.
தனி நபர் துதியில் பக்கம் பின்னாலே போகிறது. இல்லாத பொல்லாதவைகள் எல்லாம் இன்றைக்கு தெய்வங்களாக கடவுள்களாக ஆக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு உங்கள் சொன்னது. கடவுள் ஒருவன், இறைவன் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், தேவன் ஒருவன், ஒருவன் 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 என்று சொல்கின்ற அந்த உணர்வின் அலைகள் வைந்தமா இலாகுக்கும் இலாகு வாயி மனிதர்களே, உங்கள் இறைவனெல்லாம் நிச்சயமாக ஒரே ஒருவன் தான். குல் ஹுவல்லாஹு அஹத், உண்மை சத்தியம், சத்தியத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வந்தவர்கள் முஸ்லீம்கள். அந்த பெரும் பெருமை பேரும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் கலங்காதீர்கள், தயங்காதீர்கள், சோர்ந்து விடாதீர்கள். உண்மை கொண்டு இருக்கிறது. கானகத்திலே தெரிகின்ற விலங்குகள் வேண்டுமானால் சோர்ந்து போகலாம் நீருக்கும் நிழலுக்கும். நீங்கள் சோலைவனத்து இளம் மான்கள், நீங்கள் ஏன் நீருக்கும் இலை தலைகளுக்கும் நீங்கள் தயங்க வேண்டும்? உண்மை உள்ளத்தில் இந்த உலகத்திற்கு முன்னாலே உங்கள் மார்க்கம் போன்றதொரு மார்க்கம் காட்ட முடியாது. எவரும் உங்களை வேதம் போல ஒரு சத்திய திருவேதத்தை எவரும் எடுத்துக் கூறிவிட முடியாது. கடவுள் கொள்கையா, இறை கொள்கையா, உங்கள் சத்திய கொள்கை போல உலகத்தில் இருக்கவே முடியாது. இனியவர் அதனாலே உங்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களோ சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கும், ஒரு பெருமிதம் எனக்கு இருக்காது. அதனாலே இனியவர்களே, அன்பு பெருமக்களே, உலகத்திலே உண்மையான முஸ்லீமாக வாழ்வோம். உள்ளும் புறவும் முஸ்லீமாக வாழ்வோம். இஸ்லாமிய பண்புகள் நம் மூலமாக இஸ்லாத்துக்கு ஒரு அவுப்பெறை தேடித்தரக்கூடாது. அணிந்திருக்கின்ற ஆடை, பூண்டிருக்கின்ற கோலங்கள், தாடியாகட்டும், தலைப்பாய்கையாகட்டும், ஜிப்பாவாகட்டும், புருக்காவாகட்டும், ஹிஜாபாகட்டும், இதன் மூலம் இஸ்லாத்திற்கு பெருமை தேடித்தர வேண்டுமே தவிர, மற்றவர்கள் ஏதாவது தப்பு தவறுகளை செய்துவிட்டு நாம் இதன் மூலமாக இஸ்லாத்திற்கு ஒரு அவப்பெயர் நிச்சயமாக நாம் தேடித்தரக்கூடாது, தேடித்தரக்கூடாது. அப்துல் ஆலமீன் அப்படிப்பட்ட உன்னதமான முஸ்லீமாக இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமூகம், ஒரு முஸ்லீமை வைத்து உலகம் என்றைக்கு இஸ்லாத்தை தெரிந்து கொள்கிறதோ, ஒரு முஸ்லீமுடைய செயல்பாடுகள் சொல் செயலை வைத்து இஸ்லாம் என்றைக்கு இஸ்லாத்தை இந்த உலகம் தெரிந்து கொள்கிறதோ, அதுதான் இஸ்லாத்தின் பொற்காலம். அந்த பொற்காலத்தை சிம்பமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.